அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி, அத்தியாயம் 9 தலைப்பு புது சிருஷ்டியில் நியாய தீர்ப்பு, பக்கம் 540 முதல் 546 வரை. நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறதில்லை, என நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே எனும் தலைப்பின் கீழ் காணலாம். புது சிருஷ்டிகளில் வெகு சிலரே தங்களை கடுமையாக நியாயம் தீர்ப்பது போன்று உள்ளது. அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு தவறையும் பலவீனங்களை சரியான முறையில் கண்டித்து கரையற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய நோக்கத்தை, சித்தத்தை, வாஞ்சையை, முயற்சியை மாம்சத்தின்படி நியாயம் தீர்க்காமல் ஆவியின்படி நியாயம் தீர்க்கிறார். நம்மை அறிகிறார் என்பதை உணர மறந்து விடுகிறார்கள். அவர்கள் நான் மற்ற மனுஷரை போல இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்கிற பரிசேயருடைய வார்த்தைகளுக்கு அதிக கவனம் செலுத்துகிறார்கள். அதே வேளையில் ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற சூழ்நிலைகளை எல்லா பாவத்திலிருந்தும் சுத்திகரிக்கின்ற ஆண்டவரின் விலப்பெற்ற ரத்தத்தின் குணாதிசயத்தையும் குறித்ததான ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு வெகு குறைவான கவனம் செலுத்துகிறார்கள். அவர்கள் இந்த விஷயத்தை குறித்து ஆராயும் போது அவர்கள் பூரணராய் இருந்திருந்தால், இல்லை என்றால் பூரணராக செயல்பட முடியும் என்று சிந்திக்கும் பட்சத்தில் அவர்களுக்கென ஒரு இரட்சகரோ பரிந்து பேசுகிறவரோ இருக்க வேண்டியதில்லை என்பதை மறந்து விடுகிறார்கள். நீங்கள் மாம்சத்தின் கிரியைகளினால் அல்ல, கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்பதை மறந்து விடுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் அப்போஸ்தலருடைய வார்த்தை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆயினும் உங்களாலேயாவது மனுஷருடைய நியாய நாளின் விசாரணையினாலேயாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்ப காரியமாய் இருக்கிறது. நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறதில்லை, என்னிடத்தில் நான் யாவின் குற்றத்தையும் அறியேன். ஆகினும் அதனாலே நான் நீதிமானாகிறதில்லை, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாரொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். 1 கொரிந்தியர் 4:3-5 நம்முடைய நம்பிக்கை நம்முடைய ஆண்டவர் மேல் உள்ளது, நம்முடைய பலவீனமான விழுந்து போன மாம்சத்தின் மேல் அல்ல. அன்பின் ஆவியின்படி பூரணமாக அதற்கேற்ற வகையில் நம்மால் நடக்க இயலாமல் இருந்தாலும் அதன்படி நடக்கும்படியாக அப்படி நடக்க விரும்புகிறவர்களுக்கு, அவர் மேல் நம்பிக்கை வைத்தவர்களுக்கு கிடைக்கின்ற தேவனின் இரக்கத்தையும் கிருபையையும் குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே நாம் மாம்சத்தில் பூரணராய் இருக்கும்படியாக அல்லாமல் ஆவியிலும் நோக்கத்திலும் பூரணராய் இருக்கும்படி நம்புகிறோம். மேலும் நம்முடைய விசுவாசமும் வைராக்கியமும் நம்முடைய மீட்பரின் புண்ணியத்தின் வாயிலாக நம்முடைய உண்மையான கரைகளுக்கு ஈடாக எண்ணப்படும். இவைகளுக்கு எதிராக நாம் தினமும் முயற்சிக்கிறோம், அவைகளை வெறுக்கின்றோம். இந்த விஷயத்தை குறித்து நாம் பார்க்கும் போது சுபாவத்தின்படி மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்த நம்மை தேவன் நேசிக்கிறாரா என்று நாம் கேட்கிறோம். அவர் நம் பட்சத்தில் இருக்கிறாரா? நம்முடைய ஒவ்வொரு நல்ல நோக்கத்திலும் முயற்சியிலும் அவர் உதவி செய்ய விரும்புகிறாரா? ஒருவேளை அது பாதி அளவுக்கு வெற்றியாக இருந்தால் அல்லது முழு தோல்வியாக இருந்தாலும் அப்படியே செய்வாரா? ஆம், ஆண்டவர் பதில் கூறுகிறார், பிதாவானவர் தாமே உன்னை நேசிக்கிறார். மேலும் அப்போஸ்தலர் கூறும் போது நாம் பாவிகளாயிருக்கையில் நம்மேல் இவ்வளவாய் அன்பு கூர்ந்து நம்முடைய மீட்புக்கென தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்து அருளி இருக்கும் போது மற்றவைகள் சுவிசேஷத்தில் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கின்ற ஓட்டத்தை பந்தய பொருளை அடைய தேவையாயிருப்பது எல்லாவற்றையும் நமக்கு இலவசமாய் அருளாதிருப்பது எப்படி? நாம் பாவிகளாய் இருக்கையில் நம்மில் அவர் அன்பு கூர்ந்திருப்பாரையில் இப்பொழுது நம்மை அவருடைய குடும்பத்திற்குள் சுவிகாரம் எடுத்துக் கொண்டிருக்கும் போது அவருடைய சித்தத்தை செய்யும்படியான ஒரு வாஞ்சையை நம்முடைய இருதயத்தில் காணும் போது இப்பொழுது இன்னும் அதிகபட்சத்துடன் நம்மில் அன்பு கூறுகிறார். ஆகவே நாம் இரக்கத்தை பெறவும்
ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். எபிரேயர் 4:16 வசனம். இருந்தாலும் இந்த கேள்வியின் மறுபக்கத்திற்கு ஒரு எச்சரிக்கை அவசியமாக இருக்கின்றது. தாழ்மையும் நம்பிக்கையற்ற நிலையும் பயமும் தேவனுடைய கிருபையின் மேல் விசுவாசம் இல்லாத தன்மையும் எதேச்சதிகாரமான தன்னம்பிக்கைக்கும் தவறுகளை பாராதிருக்கிற குருட்டுத்தனத்திற்கும் மற்ற மனுஷரை காட்டிலும் சிறப்பாக இருக்கின்றேன் என்ற பரிசேய ஸ்தோத்திரத்திற்கும் வழிவகுத்திருக்கிறது என்பதற்கான சான்றுகளை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். ஐயோ, இது ஒரு மோசமான நிலை, மேலும் நம்பிக்கைக்கு இடமில்லாத நிலையோ என்று நாம் பயப்படவும் செய்கிறோம். விசுவாசம் தேவைதான், ஆனால் அது தேவன் மேல் இருக்க வேண்டும், சுயத்தின் மேல் அல்ல. இப்படிப்பட்ட திசை மாறுதல் என்கிற நிலை பொதுவாக அன்பின் பிரமாணமாகிய பொன்னான கற்பனையை சரிவர கவனிக்காமல் விடும்போது ஏற்படுகிறது. ஆண்டவர் மேலுள்ள அன்பு மாறுபடும் போது அவருடைய கிருபையின் திட்டத்தின் மேலுள்ள அன்பு, புது சிருஷ்டியின் சகோதரர் மேலுள்ள அன்பு, மனுகுலத்தின் மேலுள்ள இரக்கத்தின் படியிலான அன்பு மாறுபடும் போது சுயநல அன்பு, சுய சுய முக்கியத்துவம், சுய மகிமை ஆகியவை ஏற்படுகிறது. ஆண்டவரிடத்திலிருந்தும் அவருடைய ஆவியில் என்றும் அவருடைய ராஜ்யத்தினின்றும் தூரமாகுகின்ற இந்த திசை திருப்புதலை குறித்து நாம் எச்சரிக்கையாய் இருக்க கடவோம். தலைவர்கள் விசேஷமாக இந்த பொறிக்குள் விழக்கூடியவர்கள் என்றாலும் மற்றவர்களும் இந்த அபாயத்திற்கு முன்பாக இருக்கிறார்கள். சிலர் போதகர்களுக்குள்ள ஒவ்வொரு தகுதியிலும் குறைவுபட்டு வருத்தத்திற்குரிய வகையில் மாம்ச சிந்தையினால் வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவன் ஒன்றும் அறியாதவனும் தர்மங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கின்றான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகிறது. இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். 1 தீமோத்தேயு 6:4-6 1 யோவான் 3:9-10 வசனங்களை பார்க்கவும். சபை சில விஷயங்களை தீர்ப்பு செய்ய வேண்டும் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். தனிப்பட்ட முறையில் நாம் நியாயம் தீர்க்க கூடாது அல்லது குற்றப்படுத்த கூடாது என்றாலும் அவருடைய சரீரமான சபையின் அங்கமாயிருக்கிற ஒவ்வொரு புது சிருஷ்டியும் தன்னை குறித்த ஆண்டவரின் தீர்ப்பின் வேலையை குறித்து காத்திருக்க வேண்டும். சில சந்தர்ப்பங்களில் சபையானது தீர்ப்பு அளிக்க கடமைப்பட்டுள்ளது. உதாரணமாக அப்போஸ்தலர் ஒருவன் விபச்சாரத்தில் ஈடுபட்டிருப்பது அவன் மூலம் வெளியரங்கமாய் தெரிந்த போது அவனுடைய ஒழுக்கக்கேடு முழு சபைக்கும் தெரிந்திருக்கிறது என்கிறார். இப்படியாக மிக சுதந்திரமாக செயல்பட்டு அதை பகிரங்கமாய் அறிக்கையிடுகிற ஒருவனுடன் சபை ஐக்கியம் கொள்ளக்கூடாது என்கிறார். உடனடியாக தன்னுடைய அப்போஸ்தல அதிகாரத்தை உபயோகித்து அவனை சபையை விட்டு வெளியேற்றி அதன் மூலம் விசுவாசிகளின் ஐக்கியத்திலிருந்து தனிமைப்படுத்தி சிக்கைக்கும் அவனுடைய மாம்சத்தின் அழிவுக்கும் சாத்தானுக்கும் பாவனையாக ஒப்பு கொடுத்து அதன்படியாக அவனுடைய ஆவி புதிய சிந்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே, அதாவது இந்த யுக முடிவிலே ரட்சிக்கப்படும்படி வழிவகுக்கிறார். 1 கொரிந்தியர் 5:5 அப்போஸ்தலர் 5:1-11 வசனத்தில் அனனியா சப்பீரா என்பவர்களை பேதுரு போன்ற ஒரு அப்போஸ்தலனால் மாத்திரமே விசாரிக்க முடியும் என்பது போன்று ஆண்டவரால் மாத்திரமே அல்லது அவருடைய அப்போஸ்தலர்களில் ஒருவரால் மாத்திரமே அதிகாரத்துடன் உரிமையுடன் சொல்லப்பட்ட விஷயத்தில் நடந்திருக்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிலைமையை இன்னும் விரிவுபடுத்தி கூறும்போது விபச்சாரக்காரரோடு கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன் என்கிறார். தொடர்ந்து, ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாய் இருக்குமே என்கிறார். அர்ப்பணிப்பு செய்தவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுவது ஒரு புறம் இருந்தாலும்
அவர்களை புது சிருஷ்டியின் உடன் அங்கங்களாக ஏற்றுக்கொள்வது முற்றிலும் வித்தியாசமான விஷயம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஒழுக்கத்திற்குரிய நெறிகளை தளர்த்துவது என்பது குற்றம் இழைப்பவருக்கு அன்பு காட்டுவது போன்று இருக்காது. அதற்கு பதிலாக அவன் தன்னுடைய அசுத்த நிலைமை அவனை ஆண்டவருடைய ஜனங்களிலிருந்து முற்றிலுமாக பிரித்துவிட்டது என்பதை அவன் கண்டால் அது அவனுக்கு இன்னும் அதிகமாக உதவியாக அமையும். அவன் உண்மையிலேயே ஆவியினால் சிறந்தவனாய் இருப்பானாகில் அவன் வெகு துரிதமாகவும் ஆர்வத்துடனும் தன்னுடைய உண்மையான நிலையை அறிந்து கொள்வதுடன் பாடத்தை கற்று மனம் திரும்புவான். சபை தவறுதலாக அன்பை அப்படியாக குற்றமிழைத்தவனுக்கு காட்டியபடியால் அதன் மூலம் சபை மத்தியில் ஒரு பொதுவான ஒழுக்க சிதைவு வரும்படியாகவும் கொருந்து சபையில் காணப்படுகிற நிலைமைகளை மற்ற சபையில் அவர்கள் அறிந்து வரும்போது அந்த விசுவாசிகள் மத்தியில் அந்த நிலைமை தொற்றிக்கொள்ள வாய்ப்பு அளிக்கக்கூடிய ஒரு ஆபத்து வந்தது. இப்படிப்பட்ட விஷயங்களில் விசுவாசிகளின் கடமை என்ன என்பது பற்றி அப்போஸ்தலர் சுருக்கமாக எடுத்து காட்டுகிறார். அவருடைய வார்த்தைகளின் சாராம்சத்தை நாங்கள் கீழே தருகின்றோம். நான் உங்களுக்கு எழுதியது என்னவென்றால், சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிரக ஆராதனை காரனாயாவது, உதாசீனாயாவது, வெறியனாயாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோடு கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனோடு கூட புசிக்கவும் கூடாது. உண்மையிலேயே புறமே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? ஆனால் ஒரு சபையானது சகோதரர்கள் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களை தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். புறமே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். நீங்கள் பொல்லாத நபர்களை உங்கள் மத்தியிலிருந்து அகற்றுவது உங்களுடைய கடமையாகும். 1 கொரிந்தியர் 5 அதிகாரம். அப்போஸ்தலன் இந்த விஷயத்தை குறித்து மேலும் கூறும்போது சகோதரர்கள் மத்தியில் பிரச்சனைகள் எழும்போது அந்த தவறை பொறுமையாக தாங்கிக் கொள்ள முடிந்தால் நல்லது. அப்படி இல்லாத பட்சத்தில் வேறு வழி இல்லாவிட்டால் அதை சபைக்கு அதை நீதிமன்றமாக எண்ணி எடுத்து செல்லலாம். ஆனால் உலக பிரகாரமான நீதிமன்றங்களுக்கு செல்லும் எண்ணம் இருப்பதை கண்டிக்கிறார் அப்போஸ்தலர். மேலும் உலகத்தை தீர்ப்பு செய்யும்படி தேவன் சபையை எதிர்கால நியாயாதிபதியாக தெரிவு செய்து கொண்டிருப்பாரெனில் சபையின் அங்கத்தினர்களில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் கூட உலகத்தாரை காட்டிலும் இப்பொழுது கூட தங்கள் தீர்மானங்களில் உண்மையாயும் நியாயமாகவும் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார். சபையில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் கூட இந்த விஷயத்தில் நம்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் மத்தியில் நீங்கள் எடுக்கும் தீர்மானங்களை விவாதம் பண்ணக்கூடியவர்கள் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கும் எல்லோரும் முழு மனதுடன் நம்பக்கூடிய அளவிற்கும் செய்ய திறமை பெற்ற ஞானமும் நேர்மையும் உள்ளவர்கள் ஒருவரும் இல்லையா? நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை? தீர்மானிக்கப்பட்டது அநீதி என்று நீங்கள் எண்ணுவீர்களானால் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுவது இல்லை? நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுவதை விட ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்ளுகிறதில்லை? அப்படி இருக்கலாகாது என்கிறார் அப்போஸ்தலர். கிறிஸ்துவின் சரீரமான சபையில் சமாதானமும் ஒற்றுமையும் இருப்பதற்காக அநியாயத்தை சகித்துக் கொள்ள விருப்பமற்றவர்களாய் உங்களில் சிலர் இருப்பதை மாத்திரமல்ல, அதற்கு மேலாக மோசமானதாகிய தங்களுடைய சகோதரர்களுக்கே அநியாயம் செய்யும் குற்றம் செய்யவும் வாழ்ந்துள்ளவர்களாய் சிலர் இருப்பதையும் காண்கிறேன். ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாக நீங்கள் தேவனுடைய சபையாக இல்லையா? அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதீர்கள். தேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுயப்புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். 1 கொரிந்தியர் 6:1-11. பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க தடை செய்கிற இந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ள குற்றங்களே சபையில் ஐக்கியம் கொள்ளக்கூடாதபடி தடை செய்கிற காரியங்களுக்கு ஒரு வழிமுறையாக இருக்க வேண்டும். இவைகள் எல்லாவற்றையும் குறித்து
அந்த பொல்லாங்கனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள் என்கிற வார்த்தை சரியான பொருளுள்ளதாக இருக்கிறது. இந்த குற்றங்களில் யாதொன்றை செய்பவர் எவராயிருந்தாலும் அவர் நீக்கப்பட வேண்டும். இதனை தொடர்ந்து வரும் உன் சகோதரன் உனக்கு எதிராக குற்றம் செய்தால் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 546 முதல் அடுத்த பாசத்தில் காணலாம். ஆமென்.